கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் புக்ஸ் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு மாறுதலாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஏற்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரிக்கு போய் புக்ஸ் படிக்கிறது இல்லை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்ஸே படிக்கிறது புக்ஸ்னால் நான் வந்து படிப்பு சொல்லலை எஜுகேஷன் படிக்கிற விஷயம் சொல்லலை அந்த கண்டன்ட்டுக்கு நான் வரல நார்மலாக ஒரு ஒருத்தருடைய ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வேற ஒருத்தருடைய வளர்ச்சி சில நல்ல விஷயங்கள் எழுதின புக்ஸாக இருக்கட்டும் நார்மலாக புக்ஸ் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எப்பவுமே ஏற்படுத்தும் அதுலேயும் இன்னும் அதையும் தாண்டி ஒரு சில புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படித்தா கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்க போகிறது தான் லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் நார்மலாக புக்ஸ் மாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ப்ரொனன்சேஷனாக இருக்கட்டும் இல்லை எழுதக்கூடிய விதம் புது புது வார்த்தைகளை கற்றுக்கலாம் நம்மளால் ஈஸியாக மற்றவங்க முன்னாடி ஸ்பீச் பண்ண முடியும் பேச முடியும் அதை ப அதையும் தாண்டி நான் சொன்ன மாரி ஒரு சில புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு அஞ்சு டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நான் இருக்கேன் எனக்கு பர்சனலாக இல்லாமல் மற்றவங்க சொன்னதையும் வச்சு தான் நான் இதை மே மேட் பண்ணுறேன் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அதில் ஃபர்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அதாவது தமிழில் ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான மொழிகளிலுமே இந்த நூல் மொழி மொழிபெயர்க்கப்பட்டு ஷார்ட்டாக சொல்லணும்னா வேர்ல்ட்ஸ் ஹண்ட்ரட் அதாவது ஃபஸ்ட்டு நூறு சிறந்த புத்தகத்தில் இந்த ஒரு புக்கும் இப்போ நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக காமிக்கிறேன் இந்த ஒரு புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெற்றிருக்கு மோஸ்ட் செல்லிங் பாப்புலரஸ்ட் புக்கு அந்த புக்கை பற்றி தான் நீ நான் பார்க்க போகிறோம் அது அந்தமாரி இன்னும் நாலு புக்கு இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அந்த புக்கு ஒரு நிமிஷம் காமிச்சிடறேன் ஒரு நிமிஷம் அப்படியே இருந்தோம் நானும் ஒரு நிமிஷம் அதாவது இந்த புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகி என்று ஆக்சுவலாக நான் தமிழில் படிப்பேன் இந்த புக்கு ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான புக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது பல லாங்குவேஜஸில் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக இவரை பற்றியும் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது குட்டியாக ஒரு ஒரு பத்து செகண்ட் வரும் சொல்லிடுறேன் இவர் இந்த இந்த புக்கில் இருக்கார் பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் எழுதுனது படித்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் இன்னும் ஃபுல்லாக படிக்கலை பட் ஆனால் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் பல பேர் வாழ்க்கையில் இந்த புக்கை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக படித்து பாருங்கள் ஓகே பார்த்துட்டிங்களா ஒரு யோகின் சுயசரிதம் இவர் தான் எழுதுனது ஓகே வச்சிடுறேன் இந்த புக்கை படித்து பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கை நிறைய பேர் படிச்சிருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி அப்புறம் ஆப்பிள் கம்பெனியோட ஓனர் ஸ்டீவ் ஜோப்ஸ் ஸ்டீவ் ஜோப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த புக்கை படிச்சிருக்கிற அப்பேற்பட்ட ஒரு பெரிய புத்தகம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு திறந்தாந்தி இருந்தார் காம்சில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தர் இந்த புக்கை எழுதுனது அவர் தான் தன்னுடைய கடைசி வாழ்க்கை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சில் ஒரு ஸ்பீச்சில் இருக்காரு நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார் இதுமாரி நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிட போகிறேன் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே சரியாக ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே விழுந்துடுறாரு அவர் இறந்துட்டார் நான் சாவ போகிறேன் அப்படின்றதையும் முன்னாடியே ப்ரெடிட் பண்ணி ஒரு பெரிய யோகி அவர் தான் ஒரு யோகியின் சுயசரிதம் சரிதம் ஆட்டோ ஆஃப் யோகின்னு சொல்லிட்டு அந்த நேமுக்கு புக் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக படித்து பாருங்கள் நீங்கள் உட்காந்து அப்படியே மணிக்கணக்கெல்லாம் படிக்க இல்லைங்க இவ்வளோ தடியாக இருக்குது அப்போலாம் இல்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு டிராவலிங் டைமில் இல்லை ஏன்னா சும்மா வெட்டியாக இருக்கும் போது ஃபோன்லாம் கூட நோண்டிங்க அது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் கூட படிக்கலாம் கிண்டில் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் இருக்காது அதை கூட நீங்கள் ஃபோன்லேயே படிக்கலாம் பட் ஆனால் புக்காக படித்தா அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் ஒரு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக படிச்சு பாருங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தி பில் கேட்ஸ் அதாவது தி பில் கேட்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நம்ம நினச்சிக்கலாம் பணக்காரங்க செம்ம காசு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் அவரோட படிப்பு இருக்கட்டும் ஒன்றும் அவ்வளோ பெரிய படிப்பாளிலாம் இல்லைங்க நார்மலாக சாதாரண கிளாஸில் படித்த நம்மள மாதிரி மனுஷனா தன்னுடைய திறமை எஃபர்ட்டு ஹார்ட் ஒர்க் இது மூலமாக தன்னை ப்ரூவ் பண்ணி மேலே வந்தவர்தான் பில்கேட்ஸ் அவரை பற்றி ஒரு புக்ஸ் இருக்குது அவரை பற்றி தான் அந்த புக்கே அந்த புக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த புக்கு அதை கண்டிப்பாக படித்து பாருங்கள் ஆக்சுவலாக இந்த இப்போ அந்த புக்கு என்கிட்ட இல்லை ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் கிண்டில் தான் படிக்கிறேன் ஏன்னா இப்போ அவ்வளோ என்கிட்ட காசு சேரில் சார்ந்தால் தான் புக்கு வாங்க முடியும் ஸோ அதனால் அந்த புக்கு வாங்கலை கிண்டில் எடிஷனாக தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு கண்டிப்பாக படித்து பாருங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்கேட்ஸை பற்றி ஒரு ரெண்டு சும்மா ஒரு இதுவும் படித்தேன் நார்மலாக ஒரு நாள் என்னாச்சா அந்த புக்கில் இருந்ததுங்க ஒரு எழுதின புக்கு தான் ஒரு நாள் என்ன ஆச்சு இந்த மாரி பில்கேட்சும் அவருடைய பொண்ணு நினைக்கிறையா பொண்ணு பையனா சரியாக தெரில அதாவது ஒரு சன்னோர் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன் சரியாக நான் பார்க்கல அவரோட பசங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க கூட இந்தமாரி போகிறாரு பில்கேட்ஸ் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு போயிட்டு இந்தமாரி சாப்பிட்றாரு நார்மலாக சாப்பிட்டு எல்லாம் பார்க்குறாங்க சில டைம்ஸ் பார்த்துருப்பீங்க சாப்பிட்டா நிறைய பேர் டிப்ஸு கொடுப்பாங்க அந்தமாரி பில்கேட்ஸ் டிப்ஸ் கொடுக்குறாரு அவரோட பொண்ணு டிப்ஸு கொடுக்குறாரு சர்வ் பண்ணாங்களே சர்வருக்கு டிப்ஸு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் கேட்குறாரு பில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாலரும் ஒன்று தான் விற்கிறாரு அது சரியாக தெரில மேபி ஒன் டு டென் டாலரில் என்னமோ விற்கிறாரு அது காசு வைக்கிறாரு ஒரு டாலரும் ரெண்டு டாலரும் மூணு டாலரும் ஆனால் அவங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டாலர் இரநூறு டாலர் அந்தமாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய காசு வைக்கிறாங்க அப்போ அந்த சர்வர் பார்த்து கேட்குறாரு பில்கேட்ஸை என்ன சார் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கீங்க ஒரு டாலர் தான் வைக்கிறீங்க உங்கள் பொண்ணு நூறு டாலர் வச்சுருக்கீங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸை பார்த்து அந்த சர்வர் கேட்குறாரு இல்லை அதுக்கு பில்கேட் சொல்கிறாரு நான் யாருங்க சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்குறவரோட பையன் தானேங்க நான் அவங்க பில்கேட்ஸ் பணக்காரங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே இந்த சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுன்னு புரியல ஒரு வியப்பாக இருக்கு என்ன தான் இவ்வளோ பெரிய நிலைக்கு வந்தாலும் பழச மறக்காத ஒரு மனம் கொண்டவர் தான் பில்கேட்ஸ் நினச்சி பாருங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் நினச்சா காசு இஷ்டத்துக்கு கொடுக்கலாம் ஆனால் அந்த அவர் வச்ச அந்த பத்து டாலரோ சொல்லலை பத்து டாலரோ ஒரு டாலரோ கூட அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சனால அதை கூட பார்த்து வைக்கிறார் அந்த பழச மறக்க மறக்காத ஒரு குணமாக இருக்கட்டும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அதே சமயம் காசு முக்கியம் இல்லை எப்போவுமே காசு முக்கியம் இல்லைன்னா அவர் பத்து டாலர் வச்சது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து டாலருக்கு கூட ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்றத சொல்கிறாரு அதை நினச்ச அந்த சர்வேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மனுஷன நம்ம பார்த்துருக்கறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பில்கேட் குறிப்பிட்ருந்தார் அவர் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக படிக்கிற பசங்களும் இருப்பாங்க இவர் அதில் நார்மலாக ஒரு எஜுகேஷன் அது எப்படி சொல்கிறதுனா நார்மலாக ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாட்டி ஒரு மார்க் கம்மியாக எடுத்துட்டு அந்த கதை நீங்கள் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க பட் தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கதை யா சொல்லலை அவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஆவரேஜான படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் அப்போது ஒரு வாட்டி மார்க் கம்மியாகிடுச்சு மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட மார்க் அதிகமாக எடுத்துட்டாங்க இதில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச்னா பல வருஷங்கள் கழித்து இவருடைய திறமையினால் எஃபர்ட் போட்டு முன்னுக்கு வந்துட்ட பிறகு ஸ்டே பில்கேட்ஸ் பெரிய ஆகிட்ட பிறகு மார்க் கம்மியாக எடுத்தவர் மேனேஜராக இருக்கார் எம்டியாக இருக்கார் இவரை விட மார்க் கம்மியாக எடுத்தவங்க இவர் கீழே வேலை செய்கிறாங்க இது கேட்கும்போது நினைக்கலாம் இது என்ன நம்புற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஆனால் உழைப்பு எஃபர்ட்டு இதெல்லாம் தாங்க அவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் இது சும்மா ஒரு இதுவுக்காக அப்போ நம்மளும் இதுமாரி பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எஃபர்ட் போடுங்க ஆனால் அவர்கிட்ட அதை விட அதிகமான படிப்பு ஆவரேஜாக இருந்தது அதையும் தாண்டி அவர்கிட்ட அந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும் ஒரு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்தமாதிரி நிறைய இருக்குது படித்து பாருங்கள் கண்டிப்பாக மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இன்ஸ்பிரேஷனும் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க நார்மலாக நான் படிக்கிற ஒரு புக்கு இந்த தேர்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டுமே அடங்கிடும் அதாவது பகவத்கீதை பைபிள் குரான் இது மூணுமே இந்துவிசம் கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஸ்பிரிச்சுவல் புக் அதையும் தாண்டி இதுலேயும் நம்மளுக்கு வாழ்க்கை தேவையான பல விஷயங்கள் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பகவத்கீதையை இருக்கேன் ஒரு நிமிஷம் இருங்க புக்கை காமிச்சிடுற ஒரு நிமிஷம் இது பகவத்கீதை நல்லா பார்த்துக்கோங்க பகவத்கீதை இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆக்சுவலாக இது இன்னும் அவ்வளோ படிக்க ஆரம்பிக்கல ஒரு சில பேஜஸ் தான் படிச்சிருக்கேன் பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஸ்லோகம் மீன்ஸ் ஒரு அட்வைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லோகங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது படிக்கிறதுக்கு படித்து பார்த்தா ரொம்பவும் நம்ம வாழ்க்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படிலாம் ஒரு என்ன சொல்கிறது ஆக்சுவலாக வச்சிடுற ஒரு நிமிஷம் எப்படி எப்படிலாம் ஃபே ப்ராப்ளம் வந்தால் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறது எதை எது எப்படி எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதுக்கான பல விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது நான் இந்த புக்கை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுங்க இதே புக்கு மாதிரி தான் பைபிளும் இருக்குது குரானும் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் தான் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படைய விஷயம் இது இப்போ நான் படிச்சுட்ருக்கேன் குரான் பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இனிமேல் ஸ்லோகங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இஷ்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க அது சில டை நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்கும் போது அந்த பைபிள் படிப்பாங்க அதில் கேட்டிருப்பீங்க அது அண்ட் இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ தான் ஃபுல்லாலாம் படிச்சு முடியல கொஞ்சம் தான் படிச்சுருக்கேன் அதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது ஸோ இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் குரான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டில்லேயும் ஒரு சில வாசகங்களை படித்து பார்த்துருக்கேன் அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்பவும் ஒரு ஈஸியான விஷயமாக புரிஞ்சுக்கக்கூடிய அதான் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் அதான் நார்மலாக இங்கிலீஷ் சொல்லணும்னா ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் எப்படியும் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு ஒரு கஷ்டமே இல்லாமல் ப்ரெசண்ட்டில் உண்மையாக வாழ்கிறது அப்படின்றதுக்கான ஒரு தத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்குது பைபிள்லேயும் இருக்குது குரான்லேயும் இருக்குது ஸோ இந்த புக்ஸு இந்த மூணு புக்ஸுமே காமனான புக்ஸ் தான் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசுகிற ஆன்மீகவாதி அப்படிலாம் கிடையாதுங்க நார்மலாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஒரு ஜிகே ஜென்ரல் நாலேஜ் பொதுவான விஷயம் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இந்த மூணு புக்குலேயுமே இருக்குது வந்து ஸோ அந்த மூணு புக்ஸ் இதுதான் இந்த அஞ்சு புக்ஸ் தான் அதாவது பரமாம்சை யோகானந்தர் ஆட்டோபயோக்ராஃபி அஃப் யோகி அப்புறம் பில் கேட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு இப்போ பகவத்கீதை அப்புறம் பைபிள் குரான் இந்த அஞ்சு புக்கு இந்த அஞ்சு புக்கையும் கண்டிப்பாக படிங்க உடனே சொல்லலாம் ஒரு புக்கு பார்த்தா அதுவே இவ்வளோ தடியாக இருக்குது எப்படி படிக்கிறேன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன பிளான் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு புக்கு படிங்க வேறு எதுவுமே வேணாம் அது கூட டெய்லியெலாம் உட்காந்து இஷ்டத்துக்கு இல்லை ஒரு ட்ராவலிங் டைமில் இல்லை இல்லை சும்மா வெட்டியாக இருக்கும் போது ஒரு கால் மணி நேரம் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பக்கத்தை புறட்டுங்களேன் இப்படி படிக்கும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மாற்றும் ஒரு காம்னஸ் ஒரு பீஸை வந்து நம்ம ஒரு அமைதியை நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதியை கண்டிப்பாக கொண்டு வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பற்றி தான் நீ வீடியோ போடணுன்னு நினச்சேன் ஏன்னா என் வாழ்க்கையிலும் இதை படித்து பார்த்து இந்த புக்ஸ் இன்னும் ஃபுல்லாக படிக்கலை ஆனால் பாதி படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில எனக்குள்ளே சேஞ்சஸ் எப்படி சொல்லணும் ஒரு அமைதி ரொம்ப மிக ஒரு காமாக இருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை நீங்களும் படித்து பாருங்கள் நான் மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு புக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு புக்கு படிங்க அதுக்கு மேலே தேவையில்லை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு தூண்டி விட்டு தூண்டி விட்டு ஒரு சேஞ்சை ஏற்படுத்தணும்னு நான் நம்புகிறேன் இந்த புக்ஸை யாராவது படிச்சுட்டு இருந்து இல்லை வாங்க போகிறேன் அப்படின்ற ஐடியா இருந்தால் இல்லை படிச்சுட்டு இருக்கவங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணி இந்த புக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களை நாளைக்கு இன்னொரு வீடு வந்து பார்க்குறேன் அன்டில் திஸ் பை பாய் ஃபம் மீ